நண்பர்களே வணக்கம் நம்ம நம்மளுக்கு பார்க்க போகிறோம் ஒரு புகழ்பெற்ற மடாலயத்தில் குரு ஒருத்தர் இருந்தார் அவருக்கு சீடர்களை பல துறையில் அங்கே இருந்தாங்க ஒரு சமயத்தில் குரு இறக்குன தெருவாயில் படுத்து படிக்க ஆகிட்டார் அவருக்கு அப்புறம் அந்த மடாலயத்தில் அடுத்ததாக யாருக்கு தலைமை எடுத்து நேரத்தில் தகுதி இருக்குதுன்னு ஒரு குழப்பம் வந்துருச்சு எல்லா சீடர்களும் அந்த குருக்கிட்டேயே கேட்டுறாங்க குரு படுக்கையில் இருந்துக்கிட்டு ஒவ்வொரு சீடரையும் அப்படியே ஒத்து பார்க்குறாரு இறுதியாக ஒரு சீடனை பற்றி கை நீட்டி காட்டிட்டு அப்படியே செது போயிடறாரு மற்ற சீடர்கள்லாம் ரொம்ப வருத்தமாக போச்சு குரு ஏதோ சுய நினைவு இல்லாமல் தவறுதலாக அந்த சீடனை சுட்டி காட்டி விட்டாருன்னு சொல்லி இவங்க நினைக்கிறாங்க இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் அந்த சீடனே தலைமை குருவாக ஏற்றுக்கிறாங்க அது வரைக்கும் அங்கே இருந்த எல்லா முறைகளும் இப்போ டோட்டலாக மாற்றி அமைக்கப்படுது இவர் வந்து அவர் மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு சீடர்கள்லாம் முணுமுணுக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் யாரும் அவர்கிட்ட துணிச்சலாக அதை போய் எதாவது சொல்லலை இப்போ வேறொரு குரு வந்து அங்கே சில நாட்கள் வந்து தங்கியிருக்கிறாங்க அவருக்கு இந்த பழைய குருவே கூட நல்லா தெரியும் அதனால் ஒரு நாள் இந்த மடாலயத்தில் மரத்தடியில் தனியாக இருந்த அந்த புதிய குருகிட்ட போய் அவர் தன்னோட சந்தேகத்தை கேட்டார் நீங்கள் அந்த பழைய குரு மாதிரி இல்லைங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒன்றே யார் சொன்னது அப்படி அப்படின்னு சொல்லி திரும்பி கேட்கார் இல்லை எல்லாரும் அப்படி தான் பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ புதிய குரு அப்படியே மௌனமாயிட்டார் இப்போ புதிய குருட்ட வந்தவர் கேட்குறாரு உங்களோட மௌனத்தோட அர்த்தம் புரியுது வெறும் வதந்திகளுக்கு பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை தான் இருந்தாலும் என்னோடய சந்தேகம் என்னென்னா நீங்கள் பழைய மாதிரி மாதிரிதானா அப்படின்னு சொல்லி திரும்பவும் கேட்குறாரு ஆமாம் அப்படின்னு சொல்லி இவர் சொன்னார் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு இந்த புதுசாக வந்தவரும் கேட்குறாரு அவர் இன்னும் சொல்கிறார் பழையவரும் யாரையும் பின்பற்றியது கிடையாது சுய ஒளி மாதிரி செயல்பட்டார் நானும் யாரையும் பின்பற்றுறது கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னார் இப்போ சந்தேகம் கேட்டு வந்தவர் அப்படியே மௌனமாக போயிட்டார் அதனால் இந்த ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டவன் வந்து சுய ஒளியாகவே செயல்படுவான் யாரையும் பிரதிபலிக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு கிடையவே கிடையாது நன்றி வணக்கம்